மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் இடாலியா சூறாவளி கூரைகளை கிழித்து மரங்களை வீழ்த்தியது மற்றும் புளோரிடாவில் முழு நகரத்தையும் வெள்ளத்தின் மூழ்கடித்துள்ளது. தல்லஹாசியில் உள்ள கவர்னர் மாளிகையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது புயல் வடகிழக்கு ஜோர்ஜியா மற்றும் தெற்கு கரோலினாவை நோக்கி செல்வதாக கூறப்பட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.